இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக மாநில மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசலில் அமைந்துள்ள ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை இன்று நேரில் சென்று அமைச்சர் ஆய்வு செய்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சி நிலையமாக தலைவாசல் கால்நடை பூங்கா உள்ளதாக தெரிவித்த அவர் அடுத்த ஆண்டுக்குள் கால்நடை பூங்கா பணிகள் முழுமையாக நிறைவடையும் என தெரிவித்தார். இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்து கல்வி பயிலும் வாய்ப்பும் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். இங்கு செயல்பட்டு வரும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் தற்போது 40 மாணவர்கள் பயின்று வருவதாகவும் இது அடுத்த கல்வியாண்டில் 80 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும்போது அவர்களை தாக்க பாரத பிரதமரின் கவனத்திற்கு எடுத்து சென்ற உள்துறை அதிகாரிகளுடன் பேசி முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.